கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது. இந்த செடி வச்சா ரொம்ப நல்லது, அதுவும் வச்சுருக்கேன். இந்த பூவெலாம் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம், வெங்காய பூவெல்லாம். எனக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்குன்னு. கீழே வந்து வெங்காயம் வந்து ஃபார்ம் ஆகிட்டே வரும். சூப்பராக இருக்குல்ல. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னும் நம்ம சேனலில் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. நான் போடுற வீடியோஸ்லாம் போச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கூட இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் தொட்டுட்டு அது பக்கத்தில் இருக்க பிளஸ் பட்டனையும் தொட்டு ஆல் கொடுத்துருக்கா பொங்கலோன்னு கிஸ் வரும். ஈஸியாக இருக்கும், வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிவிஎன் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன்னா, எங்கள் வீட்டு மாடியில் எனக்கு தேவையான சில செடிகள் நான் வச்சுருக்கேன். தோட்டம்லாம் சொல்ல முடியாது, எனக்கு தேவையான சில செடிகளை ரொம்ப பராமரிப்பு இல்லாமல் ஈஸியாக வளர்க்குற மாதிரி நான் வச்சுருக்கேன். இதுக்கு நான் மருந்து எதுவுமே போட மாட்டேன். சும்மா எனக்கு இந்த இது பெயிண்ட் அடிக்கிற பக்கெட்டு இது மாதிரி இருக்கிற வேஸ்ட்டில் சில கவர்ஸில் நான் வந்து வச்சுருக்கேன். அதுதான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நீங்கள் மாடியில் எந்த செடி வச்சாலும் சரி, ஒரு ஒரு பூச்செடி ஏதாவது ஒன்று வைங்க, அது வச்சா ரொம்ப நல்லது. காய் செடி ஏதாவது வைக்கிறீங்கன்னா சீக்கிரமாக காய் காக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான், எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் பாருங்கள் எனக்கிட்ட என்னென்ன செடி இதுன்னு ஒரு சின்ன இதை பார்த்துடலாம். இது வந்து நந்தியா வெட்டன்னு சொல்லுவாங்க, இது வந்து வெள்ளை கலரு. இது மாதிரி பூச்செடிகள் வைக்கும்போது நம்ம பாவக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய் இது மாதிரி செடிகள்லாம் வச்சோம்னா ஈஸியாக வந்து அதில் காய் காய்க்கும், அதுக்காக தான் இது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து இந்த மஞ்சள் கலரில் பூ பூக்கும் இல்லையா, அந்த செடி இது. இது ஏற்கனவே பூ பூத்துட்டு இப்போ வந்து இலையெல்லாம் உதிர்ந்து திரும்பி வளர்ந்துருக்கு, பாருங்கள் பூ பூக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இது மணத்தக்காளி. இந்த மணத்தக்காளியை பற்றி தான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன் நான். நம்ம வந்து கீரை வீட்டுக்காக வாங்குகிறோம் இல்லையா, அதை வாங்கிட்டு அதோட அந்த குச்சியை வந்து நம்ம தூக்கி போடாமல் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற பக்கெட்டு இல்லை பேக்கு ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க, சீக்கிரமாக மக்கி போகாத மாதிரி. அதை எடுத்துட்டு ஏதாவது மண், வாசலில் இருக்கிற மண்ணோ இல்லைன்னா அந்த தேங்காய் நார் கழிவுன்னு சொல்லுவாங்க, கொக்கோ பித் அது மணல் இது மாதிரி ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணிவிட்டு சும்மா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற மணல் கூட போதும். இதை நம்ம பால்கனிலேயோ இல்லை மாடியில் ஏதாவது பிளேஸ் இருந்தாலோ கீழே ஒரு சின்ன கல் மாதிரி வச்சுட்டு நம்ம வச்சிட்டோன்னா வேஸ்ட்டாக தூக்கி போடுற குச்சி அதில் ஊண்டி வச்சாலே போதும். ஒரு மாதத்துக்கு அது ஆகும், அது வளர்கிறதுக்கு வந்து ஒரு மாதம் ஆகும். ஒரு நாள் ரெண்டு நாளைக்கான கீரை அதில் தொடர்ச்சியாக நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து குச்சியை பிடுங்காமல் அதை வந்து கீரை எடுக்க ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து அது மாதிரி விட்டதில்ல, எனக்கு மணத்தக்காளி பாருங்கள் ஒரு நாலு இடத்துல ஊண்டி வச்சேன். இந்த இடத்துல ஒன்று வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் வந்து இந்த பேக்கில் ஒன்று வச்சுருக்கேன், இந்த பேக்கில் இங்கே ஒன்று வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் இந்த இடத்துல வச்சுருக்கேன். இது மாதிரி ஒரு நாளைக்கு நம்ம வாங்கின அந்த கீரையோட குச்சியை வந்து அங்கங்கே ஊண்டி வச்சேன். எல்லாமே ஒரு ஒரு குச்சி தாங்கி பாருங்கள், ஒரு குச்சி வச்சதில் எவ்வளோ கிளை விட்டு எப்படி வளர்ந்துருக்குது பாருங்கள். இதில் நான் காய் காமிக்கிறேன் பாருங்கள், நீங்களே அசந்து போயிடுவீங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். இந்த மணத்தக்காளி காய் வந்து எங்கே கேட்டாலும் கிடைக்க மாட்டேங்குது. இது வந்து வத்தலாக வாங்கினோன்னா ஒரு பாக்கெட் வந்து 100 கிராம் 150 கிராம் கொடுப்பாங்க, 90 ரூபா வரையிலும் விற்கிறாங்க. இதை நம்ம இது மாதிரி தூக்கி போடுற குச்சியை வச்சு வீட்டிலேயே வச்சோன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். இந்த பழம் ஒரு தடவை நீங்கள் இந்த குச்சி ஊனிட்டீங்கன்னா இது பழமானோடனே அது தானாகவே உதிர்ந்து திரும்ப திரும்ப வளர ஆரம்பிச்சிடும். திரும்ப நீங்கள் குச்சி வைக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது, இது மாதிரி வளர ஆரம்பிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இந்த திருநீற்று பச்சலைன்னு சொல்லுவாங்க அந்த செடி. இது வச்சு அவ்வளோ இது டச் பண்ணாலே அவ்வளோ வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது இதை பற்றி சொல்லணும். இது வந்து அம்மான் பச்சரிசி அப்படின்னு ஒரு செடி சொல்லுவாங்க. இது வந்து இந்த மருவெல்லாம் வருது இல்லையா, அதுக்கு வந்து இந்த இலையை எப்படி கிள்ளினோன்னா அதுலேருந்து ஒரு பால் வரும், வருது இல்லையா. இந்த பால் வந்து அந்த மருவில் நம்ம வச்சுக்கிட்டே வந்தோம்னா ஒரு ஒரு வாரத்தில் அந்த பரு வந்து உதிர்ந்துரும்னு சொல்லுவாங்க. மரு
இது இதுவும் அதே மாதிரி தான். நம்ம பசலைக்கீரை வாங்குறோம் இல்லையா, அந்த கீரையோட குச்சியை ஊனி வச்சிருக்கேன். இங்க பாருங்க எப்படி வளர்ந்துருக்குதுன்னு. இதை நம்ம வந்து ஒரு 5 times 6 times வரையிலும் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கலாம், திரும்ப திரும்ப அது வளரும். இது வந்து தக்காளி, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிட்டு அந்த தண்ணி வேஸ்ட் தண்ணியை வந்து மாடியில் வந்து ஊற்றினேன். அது பாருங்க எவ்வளோ செடி வளர்ந்துருக்கு பாருங்க. இதை நான் இன்னுமே எடுத்து ஒவ்வொரு பேக்லேயும் ஒவ்வொன்றும் வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிருவேன். எனக்கு வீட்டுக்கு தேவையான தக்காளி எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து மாதுளை பழம், நம்ம சாப்பிட்டுட்டு வேஸ்ட்டாக அந்த தூக்கி போடுற மாதுளையை போட்டேன். அது வளருது, காய் காய்க்குமான்னு தெரியாது, ஆனால் சும்மா அழகுக்காக இருக்கு அவ்வளோதான். இது துளசி செடி பாருங்க, நான் எதுவுமே போடலை, எப்பயோ விழுந்த விதையில அது தானாக வளர்ந்துருக்கு. நான் எதுக்குமே விதையே போடலை. இது வந்து அலோவேரா, இப்போ தான் எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுருக்கேன். நிறைய வளர்ந்துருந்தது, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு ஒன்று ஒன்று மட்டும் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஒன்று வச்சா போதும் எக்கச்சக்கம் வளர ஆரம்பிச்சிடும். இது பாருங்கள் பெரண்டை, ஒரு சின்ன பீஸ் ஊனி வச்சா போதும் அது பாட்டுக்கு நிறைய வளரும். நீங்களாக பிடிங்கி போட்டால் தான் உண்டு. இது வந்து வெங்காயம், வீட்டில் யூஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட்டு வந்து அழுகி போயிடும் இல்லையா, அதை வந்து தூக்கி போடாமல் வந்து ஊண்டி வச்சேன். அது பாருங்கள் எவ்வளோ வளர்ந்து பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. வெங்காயப்பூ, இந்த பூவெலாம் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். வெங்காய பூவெல்லாம் எனக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்குன்னு. கீழே வந்து வெங்காயம் வந்து ஃபார்ம் ஆகிட்டே வரும், சூப்பராக இருக்குல்ல. இது வந்து ஒருத்தவங்க வீட்டில் முருங்கை மரம் வேஸ்ட்டாக வெட்டி போட்டாங்க, அது வந்து பக்கெட்டில் வச்சேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக 3 பீஸ் வந்து ஊண்டி வச்சேன். சும்மா காயெல்லாம் காய்க்காது, சூப்புக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து தானாகவே வளர்ந்த துளசி செடி. நான் ஏற்கனவே செடி வச்சதில் ஏதோ விதை விழுந்து தானாகவே வளர்ந்துருச்சு. கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ஒரு இருக்க வேண்டிய ஒரு செடி இது. இது வந்து நிறைய யூஸ்க்கு பயன்படும். மாலை கட்டிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி ஹாட் வாட்டரில் துளசி இலை போட்டு சாப்பிட்லாம். மெடிசினல் வேல்யூ அதிகமாக இருக்குதுல, எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக வளர்க்கணும். அதுக்கப்புறம் வந்து அலோவேரா, சோத்துக்கத்தலையை பற்றி யார்ட்டையுமே சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நான் அதில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. அது வந்து தலைக்கு முகத்துக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். வயிற்று வலி இருந்துச்சுன்னா அதை வந்து தோலை சீவிட்டு அந்த உள்ளே இருக்கிற ஜெல்லை மட்டும் எடுத்து 7 times வந்து அலம்பிட்டு அதை சாப்பிட்டா வயிற்றுவலி ரிலீஃப் ஆகிடும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து தலைக்கு இந்த முடி கொட்டுறது இதுக்கெல்லாம் வந்து அந்த ஜெல்லை வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு தலையில் அப்ளை பண்ணால் அது சரியாயிடும்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய இருக்குது. அலோவேரா ஜெல் வந்து நம்ம கடையில் வாங்காமல் நம்மளே வீட்டில் இருக்கிற இந்த இதையே வச்சு நாமளே ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா என்ன ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணாதனால நம்ம எப்போ தேவையோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். நம்ம கடையில் வாங்குற ஜெல்லாக இருந்தால் ப்ரிசர்வேட்டிவ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதுவும் கொஞ்சம் அடிஷ்னல் கெமிக்கலாக இருக்கும். அதனால் இதுவும் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு செடி ஒன்று. அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக சொல்கிறது வந்து பரண்டை. பரண்டை வந்து எலும்புகளுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள் இது மாதிரி நுனியை வந்து உடைச்சிட்டு இதை வந்து தொகையில் அரைச்சி சாப்பிட சொல்லுவாங்க. பெண்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நுனியை மட்டும்தான் அதில் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இந்த தடிமனாக இருக்கிறது வந்து யூஸ் பண்ணால் அரிக்கும்னு சொல்லுவாங்க, நிறைய நார் நாராக வரும். இது மாதிரியாக எடுத்து நம்ம இதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு நல்லா வதக்கி நம்ம அதோட வந்து புளி இதெல்லாம் போட்டு மிளகாய் இதெல்லாம் போட்டு அரைக்க சொல்லுவாங்க. அது மாதிரி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு வாரம் தொடர்ந்து சாப்பிடணும், இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கலாம். அது மாதிரி சாப்பிடும்போது எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது. இது வந்து மஞ்ச அரளி, தங்க அரளின்னு சொல்லுவாங்க. அது நானாக விதை போட்டு சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு விதை போட்டேன். சும்மா இந்த பக்கெட்டில், இங்கே பாருங்கள் இந்த பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன். சூப்பராக பூ பூக்கும், இப்போ பனிக்காலமாக இருக்கனால பூ பூக்கலை. தங்க அரளி நானாக விதை போட்டு இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு. இது வந்து கண்ணூறு செடின்னு சொல்லுவாங்க, கண்ணூறு பூ. கண்ணடி பட்டாலும் கல்லடி படக்கூடாது ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது. இந்த செடி வச்சா ரொம்ப நல்லது, அதுவும் வச்சுருக்கேன். மணத்தக்காளி வந்து ஃபுல்லாக காய் காய்க்க ஆரம்பிச்சிச்சு. நான் உங்களுக்கு காய் காமிக்கிறேன், எவ்வளோ காய் எக்கச்சக்கமாக காய்ச்சிருக்கு. பாருங்க பழமாயிருச்சு. இதை ஃபுல்லாக நம்ம வந்து உப்பும் மோரும் போட்டு ஒரு 2 நாள் வெயிலில் வச்சோன்னா சூப்பரான வத்தல் ரெடி ஆகிடும்.
நம்ம கடையில் தான் வாங்குவோம், அந்த டேஸ்ட் அந்த ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்கவே கிடைக்காது. வீட்டில் நம்ம பண்ணோம்னா செம்ம வாசனையாக சூப்பராக இருக்கும். நான் கடையிலெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணியிருக்கேன், வந்து விலையும் அதிகமாக இருக்கும், அந்த அளவுக்கு சுத்தமாக இருக்காது, மண்ணு மாதிரி இருக்கும், மண்ணு மண்ணாக வரும், அதோட டேஸ்ட்டே நல்லாவே இருக்காது. இதை நம்ம வீட்டிலே பண்ணோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். எனக்கு உங்கள்கிட்ட இதை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் சடனாக ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். பாருங்க, ஒரே ஒரு சின்ன கிளையிலேருந்து எவ்வளோ காய் எடுத்திருக்கேன் பாருங்க. இதை பறிச்சுட்டு நல்லா தண்ணியில் அலம்பிட்டு இதில் வந்து தயிரோ இல்லை மோரோ ஏதாவது ஒன்று போட்டுட்டு உப்பு இதில் போட்டு ஒரு ரெண்டு நாள் வெயிலில் நீங்கள் காய வச்சிங்கன்னா சூப்பரான மணத்தக்காளி வத்தல் ரெடி. நான் அதை உங்களுக்கு வத்தல் மாதிரி ரெடி பண்ணிட்டு கூட நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன், ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. நீங்கள் இதுக்காக ப்ராப்பராக வந்து உரம் போடணும், இதுக்காக மண்ணு ரெடியாக வாங்கணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம வீட்டு பக்கத்தில் என்ன மண் இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். மாடியில் வைக்கிறதா இருந்தால் வெயிட்லெஸ்ஸாக வைக்கணுன்னா கோகோ பித் அப்படின்னு கடையில் கிடைக்கும், அதை நீங்கள் வாங்கிட்டு தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா ஒரு கிலோவாக இருக்கிறது வந்து தண்ணியில் ஊறும் போது 5 கிலோவாக மாறிடும். அது மாதிரி வாங்கிட்டு கூட நீங்கள் மணல் கொஞ்சம் அதில் கலந்துட்டு நீங்கள் அதில் கூட வைக்கலாம், வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், மாடியில் வச்சாலும் எதுவும் பாதிப்பு வராது. எது வச்சாலும் கீழே வந்து ஒரு கல் மாதிரி வச்சுட்டு வச்சிங்கன்னா தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சு ஓடிடும். இது நம்ம வந்து ரொம்ப பராமரிக்கணும்னு அவசியம் இல்லை, நிறைய பேர் அந்த பராமரிக்க முடியாது அப்படின்றதுக்காக தான் இது வளர்க்க மாட்டாங்க, வீட்டிலலாம் எந்த செடியும் வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதில் பராமரிக்கிறதுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ஈஸி தான். வெறும் தண்ணி மட்டும் நீங்கள் விடுங்க, உங்கள் வீட்டில் ஏதாவது வேஸ்ட்டாக இருந்ததுன்னா அந்த முட்டை தோல், முட்டையெல்லாம் வேக வச்சிங்கன்னா அதோடய தோல், நம்ம காய்கறி யூஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி வேஸ்ட்டு தண்ணி இது மாதிரி நீங்கள் ஊற்றிட்டு வந்தாலே போதும். மோர் இது மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு புளிச்ச மாவு இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வந்தாலே போதும், இதுக்காக ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் உரம் போடணும்னு அவசியம் கிடையாது. பாருங்கள் எவ்வளோ காய் கிடச்சிருக்குதுங்க. இன்னும் நான் பறிச்சே முடிக்கலைன்னு நிறைய இருக்குது. இது வந்து ஒரு ஒரு குச்சியில் ஒரு கிளையில் எடுத்தது, இன்னும் நிறைய இருக்குது, நான் எல்லாத்தையும் பறிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் நான் மொத்தமாக பறிச்சிருக்கேன், 4 குச்சி தான் வச்சேன், ஒரு 1 month இருக்கும், அதுக்கு இவ்வளோ எனக்கு ஒரு கப்பு நிறைய கிடச்சிருக்கு. இதுக்கு ஒரு 300 கிராம்லேருந்து 400 கிராம் இருக்கும் இதோட அளவு. மெயின்டெனன்ஸ் நான் எதுவுமே பண்ணல, இவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நம்ம பொன்னாங்கண்ணி கீரை எல்லா கீரையுமே வைக்கலாம், பசலைக்கீரை பாலக்கீரை எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இப்போது மணத்தக்காளியை ஃபுல்லாக அலம்பி சுத்தப்படுத்திட்டேன். இதில் வந்து நம்ம மோரை நல்லா கடைஞ்சி சேர்த்துக்கலாம் தண்ணி விடாமல், அப்படி இல்லைன்னா தயிரை வந்து நல்லா இந்த இது மாதிரி அடித்து விட்டுட்டு அதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கடையிலலாம் வாங்கினோம்னா இது மாதிரி பண்ணுவாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது, நம்மனா சுத்தமாக போட்டுக்கலாம். இதுக்கு வந்து கல் உப்பு தான் சேர்க்கணும், நம்ம இதுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். இன்னொரு பாயிண்ட் வந்து கடையில் வாங்கினா உப்பு அதிகமாக போட்டுருவாங்க. நீங்கள் வத்தல் எந்த வத்தல் சரி வாங்கினாலும் சரி கடையில் வாங்கினீங்கன்னா உப்பு கறியாக இருக்கும், அவ்வளோ தூரம் அது டேஸ்ட்டாகவே இருக்காது. நம்ம வீட்டிலே பண்ணும்போது நல்லாயிருக்கும். இது அப்படியே 2 வெயிலில் வந்து காய வச்சிட்டோன்னா சூப்பரான மணத்தக்காளி வத்தல் ரெடி ஆகிடும். இது எல்லாருக்குமே தெரியும், நான் சும்மா உங்களுக்கு நான் பண்ணுறதுனால அப்படியே காமிச்சிடுறேன். அவ்வளோதான், இந்த 2 இந்த தயிர் இந்த உப்பில் ஊறிச்சுன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்கள் எடுத்துகிட்டு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு, வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் ஆக்கும், நிறைய பெனிஃபிட் இருக்குது. மணத்தக்காளி வத்தல் மணத்தக்காளி கீரை எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது, நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஸ்வீட் கார்ன், பச்சை கார்ன் வந்து சும்மா 1-2 போட்டு விட்டேன், அது பாருங்கள் எவ்வளோ தூரம் வளர்ந்துருச்சுன்னு. நல்லா பெருசாக வளரும், கான்லாம் வரும். நம்ம நிறைய இஞ்சி பூண்டு இது மாதிரி
நம்ம இதுக்கு வந்து தெளித்து விட்டோம்னா நல்லா பூச்சியெல்லாம் இல்லாமல் நல்லா கான் வரும். நான் ஏற்கனவே யூஸ் பண்ணி அது மாதிரி பண்ணி வளர்த்துருக்கேன் கானு. இது செகண்ட் டைம் போட்டிருக்கேன். இது மாதிரி எல்லா பக்கெட்லேயுமே வச்சுருக்கேன். நான் வளர்ந்ததுக்கப்புறம் வேணும்னா உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இது எல்லா பக்கெட்லேயும் சும்மா ஒன்று ஒன்று போட்டு விட்ருக்கேன். இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு. இவ்வளோதான் என் மாடியோட ஃபுல் அந்த இது வச்சுருக்கிறது ஃபுல்லாக ஒரு தூரம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சின்ன பிளேஸ் தான், அதுக்குள்ளே நான் வச்சுருக்கேன் இதெல்லாம். அவ்வளோதான். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.